निर्यन्त्रणं परिणमन्ति न यावदेते नीरन्ध्रदुष्कृतभवादुरितप्ररोहाः तावन्न चेत्त्वमुपगच्छसि शार्ङ्गधन्वा शक्यं त्वयापि न हि वारयितुं करीष। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 38வது பத்தியம். 37வது பத்தியத்தில் கிம்வா கரீஷ கிருபனே மயி ச ரக்ஷணீயே தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷன் என்னென்ன சாதிக்கிறார், என்ன ரட்சிக்கிறதுக்கு சரணாகதனான என்ன ரட்சிக்கிறதுக்கு நீ பாஹ்ய தர்மங்களான பக்தியோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் ஒழுங்காக பண்ணிருக்கிறான்னு பார்த்துட்டுருக்கியே, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். உன்னுடைய சங்கல்பம் இருக்கணும் சர்வபூதேபியோ அபயம்னு சொன்னியோ, அதை ஸ்மரிச்சுக்கோ. இல்லை அது ஒன்றே போரும் என்னை காப்பாற்றுவதற்கு அல்லது என்னை சம்ரக்ஷம் பண்ணுவதற்குன்னு சாதிச்சார். தாத்பரியம் என்னன்னு கேட்டால், பிரபத்தி பண்ணாலும் நம்ம யாவத் சக்தி எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு இணங்க நம்முடைய கர்மாவனம் பண்ணணும். எதுக்குன்னா அது பகவானுடைய பிரீத்திக்காக. அடுத்து 38வது பத்தியத்தில் இன்னொரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார். முன்னாடியே சாதிச்சார், 34ல் சேஷாத்வலேஷ நயனே கைவாத்தி பாரகன்னு சாதிச்சார். இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துட்டேன், இதற்கு மேல் என்னை கொண்டு செல்வதற்கு என்ன பெரிய பாரமாக உனக்கு பாரமே கிடையாது, நீ கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டு போவன்னார். அதனுடைய ஒரு கரலறையை வச்சுக்கலாம். என்ன சொல்ல போகிறாருன்னா, வரதா கரீஷா இப்படி இடைவிடாது பாப்பம் பண்ணக்கூடிய தன்மையை உடைய நான் எவ்வளவோ பாப்பத்தை சம்பாதிச்சிருக்கேன். இந்த பாப்பங்கள்லாம் கட்டுக்கடங்காத விதைகளாக இருக்குது. இந்த விதைகள்லாம் முளைச்சி எல்லாம் விருட்சமாச்சுன்னா திருப்பி அதனுடைய பழங்கள் விதைகள்னு இவைகள்லாம் எப்படி இருக்கும்னா அப்படியே பரிணாமத்தை அடைஞ்சிட்டே இருக்கும். நீ இப்போவே இந்த பாப்ப ராசிகளை அல்லது இந்த பாப்ப விதைகளை எரிச்சிராட்டி உன்னுடைய வில்லை ஏந்தி கொண்டு அந்த அம்பினால் இதை எரிக்காட்டி அப்புறம் உன்னாலே இவளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அழகாக சாதிக்கிறார். ஏன்னா தாத்பரியம் கிட்ட என்னை எந்த விதமான பாப்பத்தையும் செய்ய விடாமல் தடுன்னு அர்த்தம். ஞாச தசகத்தான் திருப்பி அனுசந்தானம் நினைக்கிறோம். நான் பிரவர்த்திய பாப்பானி பிரவர்த்தானி நிவர்த்தையனு தேசிக நம்ம கண்டாவதாரமாக பாவிச்சுட்டு இருக்கோம் சம்பிரதாயத்தில். அவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு தாத்பரியம் என்னன்னு கேட்டால், நமக்காக தான், அவளுக்காக இல்லை. பகவத் ராமானுஜரும் அனந்தரூப் அதாவது அனாதிகால பிரவிற்த்த அனந்த பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசஹ்ய அபச்சார அகிருத்திய கரண கிருத்திய அக்கரணன்னு நிறைய சாதிச்சிருக்கார். அவெல்லாம் நம்ம அவதாரமாக பாவிச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு இது அன்வைக்கவே அன்வைக்காது. ஒரு பிரபன்னனுக்கு எப்படி இருக்கணும், பிரபத்தி பண்ணிட்டோம் இனிமேல் எந்த கவலையும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம், இப்படி வேணால் இருக்கலாம்ன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஒரு பயம் இருக்கணும். எம்பெருமான் வந்து எல்லா பாப்பங்களையும் பொறுத்துப்பான்னு சொன்னால் கூட அதில் ரைடர் இருக்குது. அந்த ஸ்டார் மார்க் கடையில் சாமான்கள் வாங்கிச்சு சின்ன ஸ்டார் போட்டிருப்பா கண்ணுக்கு தெரியாமல். அது மாதிரி பிரபத்தி பண்ணால் கூட சில பாப்பங்கள் பிரபத்தினுடைய பலனை விளம்பிக்க வைக்கும். அந்த பாவம் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம இப்படிப்பட்ட பாவங்களை பண்ணக்கூடிய தன்மையை உடையவர்கள். அதனால் நித்திய அனுசந்தானம் பண்ணிச்சு, என்ன என்ன தடு என்ன பண்ண விட்டுடாதுன்னு அந்த பொறுப்பையும் பகவானிடத்தில் விடணும். அந்த மாதிரி விஷயங்கள் அழகாக காண்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பத்தியங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ஆள வந்தார் கூட சொல்லச்சு சஹசிரஷோ என்னமையா விதாயினர். இந்த லோகத்தில் நான் பண்ணாத கெட்ட காரியமே இல்லை, அதுவும் பல மடங்கு பண்ணிருக்கேன், ஆயிரம் வாட்டி பண்ணிருக்கேன்ன்றார். அதெல்லாம் நமக்கு ஒரு பாவத்தை வளர்த்துக்கிறதுக்காக தவிர அவ அப்படி பண்ணியிருப்பான்னு அதில் சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிரமேயமே இல்லை. இப்போ இந்த பத்தியத்தில் கரீஷன்னு சொன்னால் அத்திகிரி பெருமாளே நஹி சக்கியம், சக்கியம்னா பாசிபிள் முடியும், நஹி சக்கியம்னா ந ஹி நான முடியாது, ஹீன இன்டீட் நெய்வ சக்கியம் முடியவே முடியாது, இயலாமல் உன்னால் இயலாதுன்னு தாத்பரியம். எதுக்கு வார இதும், வாரணம் பண்ணதுன்னா தடுக்கிறது, வார இத்தும்னு துமுரந்தம் தடுப்பதற்கு அப்படின்னு அர்த்தம், தடுப்பதற்கு இயலாமலேயே போய்விடும் அப்படின்னு அர்த்தம். எதைன்னு கேட்டால் அந்த துரித பிரரோகான்னு சொல்ல போகிறார். துரித பிரரோகான்னு சொன்னால் பாப்பங்களுடைய முளைகள் அதாவது விதைகள்லாம் ஈரப்பார்த்து ஈரமாகி அவைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சுடுது.
இந்த முளையா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லயே அவைகளை அழிச்சுட்டா பின்னாடி பாதகம் கிடையாது. முளைகள் வந்து திருப்பி அது விருட்சமாகி அது திருப்பி பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சு திருப்பி விதைகளாகி இப்படி பெருசாண்டே போயிட்டு இருந்தா எம்பெருமானே கடைசியில் நீ உன்னாலேயே என்னை காப்பாத்துறது கஷ்டமான காரியமாக போயிடும்னு அழகா சமத்காரமாக சொல்றார். அதனால என்ன பண்ணும் கேட்டால் யாவது ஏதே துரித பிரரோகாக ந பரிணமந்தி. யாவத்து யாவத்து சொன்னால் ஆஸ் லாங் அஸ் அல்லாட்டி அன்டில் தட்னு அர்த்தம். எதற்குள்ள இந்த ஏதே ஏதேன்னு சொல்றார். ஏதேனா ஏஷக ஏதோ ஏதேன்னு தாத்பரியம். பிரரோகான்றது புல்லிங்க சப்தம் முளை. ஏஷக ஏதோ ஏதே பிரரோகா பிரரோகோ பிரரோகா அப்படின்னு போடுறது. அப்போ அவைகளுக்கு விசேஷனம். இப்போ என்ன அபிப்பிராயம் கேட்டால் நிச்சயமாக நமக்கு புத்திபூர்வமாக பண்ணிருக்கக்கூடிய பாப்பங்கள் நமக்கு என்ன நமக்கு தெரியும். அப்போ அதை நித்திய ஸ்மரிக்கச்சு ஐயோ இத்தனை பாவம் பண்ணியிருக்கோமேன்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அடுத்த வாழ் நம்ம அதை வெளியே காட்டிக்கிறோமோ இல்லையோ அவாவாளுக்கு உள்ளுக்குள்ள அது இருக்கும். அப்போ ஏதேனா இந்தன்னு சொல்லிக்கிறார். அந்த தன்னோட புத்தியில் இருக்கக்கூடிய தனக்கு தோன்றக்கூடிய இந்த பாப்பங்களோட முளைகள் இருக்கு. ஏதே நிர்யந்திரணமாக இருக்குது. நிர்யந்திரம்னா யந்திரம்னாலே தடை. நிர்யந்திரம்னா அட்வர்ப். தடையில்லாமல் யாவது நான் பரிணாமந்தி. பரிணாம தடையிறதுன்னு சொன்னால் இவைகள் திருப்பி பலனை கொடுக்கக்கூடிய தசையை அடையிறது. பரிணாமத்தி பரிணாமத்தா பரிணாமந்தி ந பரிணாமந்தின்னு சொன்னால் பலத்தை கொடுக்கக்கூடிய தசையை அடைவதற்கு அடைவதற்கு முன்னாலேயே நடத்தும். தாவத்து தாவதுனா அதற்குள்ளே, யாவத்துனா எதற்குள்ளே, தாவதுனா அதற்குள்ளே. எதற்குள்ள இவைகள் தங்களுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்காதோ தாவது அதற்குள் துவம் நீ ஷாங்கதன்பா. ஷாங்கதன்பான அந்த வில்லை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணோம் ந உபகச்சசி சேத். நீ உபகச்சசின்னா என்னை அடைய, அதாவது என்னை என்னிடத்தில் நீ வரணும்னு சொல்றார். மாம் ந உபகச்சசி சேத். ஒரு கால் நீ என் அருகில் வரவில்லை என்றால் டிலே பண்ணினா துவயாபி வாரயுத்தம் நகி சக்கியம். உன்னாலேயே தடுக்க முடியாது அவைகள் பெரிய காடாயிடும்னு அழக தாத்பரியம். இப்போ எப்படிப்பட்ட இந்த பிரரோகாஹாக்கு ஒரு விசேஷனம் போட்டிருக்கார். நீரந்திர துஷ்கிருத பவாஹா. நீரந்திரன்னு சொன்னால் இடைவிடாது நிபிட டென்ஸாக கேப்பே இல்லை. மேலே 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 பாவத்தை பண்ணிட்டே இருக்கிறது. துஷ்கிருத்தம்னா அந்த பாப்ப கெட்ட காரியங்கள் தீய காரியங்கள். பவஹானா பவாஹானா அவைகளால் உண்டான. இங்கேயும் பிரதமா பக்தி பகுவச்சனம். ஸோ நீரந்த துஷ்கிருத பவாகான்றது துரித பிரரோகாஹாக்கு இது விசேஷனம். அதாவது அவைகளால் உண்டானன்னு தாத்பரியம். இப்படி இடைவிடாது பண்ணிய தீய செயல்களால் உண்டான அந்த பாப்ப முளைகள்னு தாத்பரியம். ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா கரீஷ நீரந்த துஷ்கிருத பவாஹா ஏதே துரித பிரரோகாஹா நிர்யந்திரணம் யாவத்து ந பரிணமந்தி. அல்லது யாவத்து நிர்யந்திரணம் ந பரிணமந்தி தாவத் துவம் ஷாங்கதன்வா ந உபகச்சசி சேத் துவயாபி வாரயத்தும் நகி சக்கியம்னு ஒரு வார்னிங் கொடுக்குற எம்பெருமானுக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பாவம். இப்போ உடனே ரட்சிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய பாப்பங்கள் தான் நமக்கு பெருமாள் மேலே பக்தி ஏற்படாமல் தடுக்கிறது. பெருமாள் மேலே நமக்கு ஏன் பக்தி ஏற்படலன்னா நம்மளுடைய பாப்பங்கள் தான். பகவன் பக்திமபி பிரயச்சேன்னு பிரயச்சேன்னு அங்கே ஆள வந்தார் பெருமாள்கிட்ட கேட்குறார். சரணாதி பண்ணிட்டோம்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிடுத்து சும்மா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாத்தியமான பக்தியை நம்ம வளர்த்துக்கணும். வழிபோக்கு அதாவது அந்த வழி சாப்பாடுன்னு சொல்லுவா அந்த மாதிரி பக்தியை வளர்த்துக்கணும். அப்போ கரீஷ அத்திகரி பெருமாளே நீரந்த துஷ்கிருத பவாஹா இடைவிடாது நீரந்த. இந்த நீ உபசர்க்கமானது ரேப்பத்துக்கிட்ட வரைச்சு அது தீர்க்கமாயிடும். நீரஜ நீ ரஜ நீரஜ அல்லது நிர் அல்லது நீனம் நிஸ் நிர் நீனம். அப்போ நீரந்த துஷ்கிருத பவாகான்னு சொன்னால் இடைவிடாது செய்யப்பட்ட தீய செயல்கள் அவைகளிலிருந்து உண்டான ஏதே துரித பிரரோகாக இந்த பாப்பங்களுடைய முளைகள் இருக்கே நிர்யந்திரணம் யாவத்தின பரிணமந்தி. தடையில்லாமல் இவைகள் எதற்குள் பலன் தரும் தசையை அடையவில்லையோ தாவது துவம் அதற்குள்ள நீ ஷார்கதன்வா உன்னுடைய ஷார்கம் என்ற வில் அதை கொண்டு வந்து அதை ஏந்தி வந்து ந உபகச்சசி சேத் மாம்னு அங்கே அத்திகாரம் அளிக்கணும். என்னை நீ அடையவில்லை என்றால் என் அருகில் நீ வரவில்லை என்றால் துவயாபி வாரயத்தும் நகி சக்கியம் அவைகளை
உன்னாலையும் தடுக்க முடியாதுன்னு ஒரு தாத்பரியம் வருது. அதனால இப்பவே வந்து என்னுடைய பாப முளைகளை வேறறுத்து அடியேனை காத்துள்ள வேண்டும்னு ஒரு பாவம் இந்த 38வது பத்தியத்துல வெளிப்படுறது.